கிறிஸ்துவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் பிப்ரவரி 7. நானே வானத்தில் இறங்கின ஜீவ அப்பம். யோவான் 6:51. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் நானே என்று சொன்ன பொழுது அதை கேட்டவர்கள் அவர் என்ன சொல்லுகிறார் என்று உணராமல் இது கடினமான உபதேசம் என்று கூறினார்கள். இந்த மனுஷன் தன்னுடைய மாம்சத்தை சாப்பிட கொடுப்பாரா? தேவ திட்டம் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறதை அவர் சத்தியமாக சொன்னதை அவர்கள் அறியவில்லை. உலகம் பிழைக்க வேண்டி தன்னையே தத்த செய்தார். கிறிஸ்து கூறியது சொல்லத்தமாக இயேசுவின் சரீரத்தை புசிப்பது அல்ல, மாறாக தேவன் கிறிஸ்து மூலமாக நமக்கு வழங்கும் ஆசீர்வாதங்களில் பங்கு கொள்வதேயாகும். அவருடைய குணங்களை அவருடைய செய்கைகளை நாம் பின்பற்ற வேண்டும். கர்த்தருடைய வழிகள் என்ன என்று ஆராய்ந்து அவருடைய குணநலங்களில் நாம் பங்கு கொள்வோமானால் நாம் விசுவாசத்தில் பலப்பற்று ஆவியின் கிருபைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். எனவே நாம் நம்முடைய அன்றாட மன்னாவாகிய வேதாபாகத்தை நமக்கு பங்காக தேடி அதை தினமும் புசிப்போமையானால் பரம கானானுக்கு பங்குள்ளவர்களாகி அங்கே சென்றடைவோம். கர்த்தராகிய இயேசுவின் பிரமாணமும் விசுவாசமும் இருளிலிருந்து நம்மை மீட்டு அவரது ஆச்சரியமான ஒரு இடத்திற்கு அழைத்து செல்லும் என்பதே ஆமேன்.